प्राकृतिपर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन गद्धरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। आविर्भवत्वनिभृता भरणं पुरस्तात् अकुञ्चितैकचरणं निभृतान्यपादम् तथानि मन्त्रमुखरेण निबद्धताणं नाथस्य नन्दभवने नवनीतनाट्यम्। श्रीकान्तरम्य विभवैकान्तरङ्गजनमेकान्त एष कलये श्रीकान्ति दन्ति निवहिकान्तगेह परमैकान्ति देशिकमणिम्। धिकान्त धीरवर लोकान्तरङ्गहितमकान्त विग्रहयुतम् लोकान्तरोच्च धृत भूकान्तरङ्गवदेकान्तरङ्गमनकम्। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदावनन्यशरणः शरणं पेज्ये। नीलानगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमुद्यापयन्ति। उच्छिष्टायां स्रजि निगडितं ज्ञाबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। कीचिकीशिन्द्रिङ्गमानैश्चात्तन् कलन्ति पेशिनपेच्चरवम् केट्टिलयोपेप्पिण्णे आशुम्पिरप्पुम् कलकलप्प कैवेत् वादनरुङ्गुडलाच्चियर् मतिनाल् ओषपडुत्तैररवम् केट्टिलयो நாயகப்பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவுடையாய் திறவேலோரெம்பாவாய். எழுப்புற பாசத்துல இது இரண்டாவது பாசுரம். இதற்கு முன் பாசுரத்துல நோன்பிற்கு புதியவளாக இருந்திருக்கிற ஒருவளை எழுப்புகிறாள். அவளுக்கு கிருஷ்ணானுபவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவளை போய் பிராம முகூர்த்தத்துக்கு போய் எழுப்புறா. அவள் கேட்குறா பிராம முகூர்த்தத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு. உள்ளும் சிலம்பினகான்னு பக்ஷிகளுடைய சப்தத்தை சொல்கிறார். வெள்ள விழுகங்கின் பேரரவும்னு சொல்லிட்டு கோவிலில் சந்திக்கிற சங்கங்களுடைய சப்தத்தை சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறமா முனிவர்களும் யோகிகளும் ஹரிர் ஹரிஹி ஹரி ஹரியே ஹரிஹின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய சப்தத்தை சொல்லி சொல்றார். இப்படி மூணு அடையாளங்களாலே அவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் என்பதாக சொல்லி எழுப்புறா. அவளும் எழுந்து வரா. அடுத்ததாக கலந்து வந்துருக்காய் வாழலாம். கலந்து வந்துருக்க செய்வா வரிசையா பார்த்துட்டுருக்கா. யார் யார் வரா யார் வரல என்னன்றத பார்த்துட்டுருக்கா. அடுத்த தெருவுக்கு போச்சு, அந்த தெருவில் யார் வரலன்றத நோட் பண்ணிட்டா. பார்த்த உடனே இந்த தெருவில் இல்லாதவளை பார்த்து எழுப்புறா. அவள் இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு புதுசு இல்லை. கிருஷ்ணனிடத்துல பிரேம உடையவள் தான். அப்படி இருந்தா கூட அந்த பகவத் அனுபவ ரசத்தை தெரிஞ்சிருந்தா கூட ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் மறந்து தூங்குவது போல எழுந்துருள் இருக்காள். நமக்கே கூட தெரியும், பெருமாள் சேவிக்கிறோம். இந்த சுவாமி தேசிகனுடைய மங்களாசாஸ்திரம் நடக்கிற இன்னைக்கு பார்த்த பண்ணாக்க காஞ்சிபுரத்தில் தூப்பல் தேசிகன் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக எழுதுவார். தேவப்பெருமாள மங்களாசாசனத்துக்கான ஒவ்வொரு தனதையாக மங்களாசாசனம் பண்ணி கடைசியில் கர்ப்பகிரகத்தில் இருந்தருளி அங்கே பெருமாளோட இருந்து சோத்திரபாடு கோஷ்டியெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து பெருமாளும் தேசிகனுமா பிரியாவிடை ஆகியெல்லாம் ஒருத்தர கொடுத்தார். கிருஷ்ணவருஷ்டியெல்லாம் வந்து நடந்து பெருமாள் பெரியா விடைபெற்றுக் கொண்டு தேசியத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு தேசிக்கணும் பெருமாளிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு போக இதெல்லாம் ஆய் மீதி சன்னதெல்லாம் புஷ்பபல்லத்தில் தேசிகன் எழுதின பிற்பாடு அப்புறமா கோவில் தேசிகனுக்கு புறப்பாடு நடக்கும்.
அதுக்கே ஏகப்பட்ட நாழி ஆயிடும். அந்த பிரேசிகனுடைய காத்தாலேருந்து இந்த மங்களாசாசனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணுவா கடைசியில் அந்த வாசல்ல பெருமாள் இன்னொரு வாட்டி ஏழுறாரு பாருங்க, நீங்க விஜயதசமி வேறு சமயம் நடக்கும், அந்த விஜயதசமி பிற்பாடுக்கு பிற்பாடு ஏழின பிற்பாடு மறுபடியும் தேசிகன் சாத்தனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி ஏழத்தே பார்த்தோம்னா நிறைய திருவாபரணங்கள்லாம் காத்துண்டு சித்திராட சமர்ப்பிச்சுண்டு கலிகத்திரா சமர்ப்பிச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமா எழுது. ஏழுனா கூட அப்ப சேவிக்கிறதுக்கு மனுஷாள் இருக்க மாட்டார், ஏன்னா எல்லாருக்கும் ஆலசியம் காத்தாலேருந்து அல்லாடினதுனால ஒரு சோம்பேறித்தனத்தினால அவ்வா படுத்துட்டு வாசல்ல பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே போய் படுத்துருவார். அந்த ஆழ்வார் வீதி பிரக்கம் பிரகாரத்துல பெருமாள் ஏழத்தை சேவிக்கணும், ரொம்ப கம்பீரமான சேவையா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எல்லாம் வர மாதிரி அவளுக்கும் வரது திருவாயிற்பாடியில் இருந்து கோப்பி இருக்கும். அதை நேரம் அனுபவிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த தூக்கத்தை விட்டுட்டு போய் கிருஷ்ண அனுபவம் பண்ணணுமான்னு ஒரு யோசனை, அது மூச்சுட்டு இருக்கே என்ன பண்ணுவோமோ போறோன்னுட்டு இந்த மாதிரி நினைச்சுட்டு ஒத்தி படுத்துட்டு இருக்கா. அவளை போய் எழுப்புறாளாம், எழுப்பினா அம்மா நீ ஏந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சொன்ன உடனே அவள் இன்னும் அப்படியே படுத்துட்டு இருக்காளாம். அப்ப பார்த்த அவள்லாம் சொல்றாளாம், ஒரு விஷயம் நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு தன்னை பூஜை பண்றதை காட்டிலும் தன்னை அண்டினவர்களை அவளை பூஜை பண்றதுல ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஆகையால ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம் என்பதாக சொல்லுகின்ற தேவதாந்தரங்கள் எல்லாம் மீதி தேவதைகள் எல்லாம் பூஜிப்பதை காட்டிலும் விஷ்ணுவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனை பூஜிப்பது என்பது மிகச்சிறந்தது. அதை காட்டிலும் சிறந்தது எது என்று கேட்டால், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், பரம் ததியாராதனம் அவருடைய அடியார்களை பூஜிப்பது என்பது மிகச்சிறந்தது என்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியாக இத்தனை பாகவதாள் கண்ணனையே நினைச்சிருக்கவாளாக இருந்துருக்கிறவா உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுருக்கச்சு, நீ இன்னும் படுத்துருக்கலாமா, ஆகையால நீ ஏந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அதுக்கு என்ன அடையாளம்னு கேக்குறாளாம். இங்கேயும் மூணு அடையாளங்கள் சொல்றா. ஆனச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் பொண்ணு, கைரவும் பொண்ணு, கேசவனை பாடும் அறவும் பொண்ணு, இப்படி மூன்று அடையாளங்களை சொல்றாளாம். அப்பவும் உள்ள பிரச்சனை இருக்கலாம். அப்ப சொல்றாளாம் பாகவதாருடைய பெருமைய, யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோ ரமித தேஜசா பிரணாமம் ஏற்றுக் கொள்வந்தி தேசாமுப்பி நமோ நமஹா என்பதாக சொல்ல. யார் யாரெல்லாம் யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோ ரமித தேஜசா பிரணாமம் ஏற்றுக் கொள்வந்தி, எம்பெருமான யார் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் பிரணாமம் ஏற்றுக் கொள்வந்தி தேசாமுப்பி நமோ நமஹா, அவர்களுக்கும் நம்மளுடைய நமஸ்காரம் பொறித்தாகதாக என்று சொல்லணும். இது நித்தியம் சந்தியாவந்தனம் சொல்லி முடிச்ச உடனே இறங்க மங்களம் ஜீவன திவ்யதேசங்கள் உள்ள எம்பெருமானம் தோற்றம் பண்ணிட்டு மங்களா அந்த பக்கம் திரும்பி அவளுக்கெல்லாம் ஒரு பிரணாமத்தை செலுத்தி விட்டு கிழக்கு பக்கமாக இருந்துட்டு அந்த எம்பெருமானுடைய பாகவதால் எல்லாருக்கும் மனசார நம்மளுடைய பிரணாமத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இத்தனை பாகவதர்கள் உங்காத்து வாசல்ல திரண்டு இருக்கும், நீ படுத்துட்டு இருக்கியம்மா இது நியாயம் இல்லை. இது ஒரு வார்த்தை. நம்மாழ்வார் பாகவதாருடைய பெருமையை சொல்ற, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயில வினியனம் பார்க்கடல் சேர்ந்த பெருமன் பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடையோரும் எம்மையாடும் பரமரே. பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை என்ன, ரொம்ப ரொம்ப தேஜஸோடு எழுந்துள்ள இருக்கிறவர் எம்பெருமா. அந்த தேஜஸ்ன்றது சொல்ல முடியாததான ஒரு தேஜஸ், சுத்த தத்துவமயமான தேஜஸ்.
அந்த ஸ்வரூப பிரகாசமாக எம்பெருமானுடைய தேஜஸ் வெளிப்படுத்தும்படியாக இருந்திருக்கிற விக்கிரகத்தை உடையவன். இப்படிப்பட்ட வடிவழகிலே எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே விழும்படியாக மோகிச்சு போகும்படியாக பண்ணக்கூடிய திவ்ய தேஜஸோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் பயிலும் சுடருளி மூர்த்தியை மூர்த்தின்னு சொல்றதுனால இங்க திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்ற. அந்த அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பங்கய கண்ணனை என்பதாக சொல்லுகின்ற பங்கய கண்ணன்னு சொல்லச்சே எம்பெருமானுடைய வடிவழகெல்லாம் பாதிதான், அந்த கண்ணழகு பாதி. அந்த கண்ணழகே அப்படியே நம்மள மொத்த பேரும் இழுக்கிறது. ராமஹா கமலபத்ராட்சஹா என்பதாக சொல்லப்படுகிறது. ராமனுடைய அழகெல்லாம் அவனுடைய கண்ணுனாலதான் ஆயிடுச்சு என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால அவனுடைய வாத்சல்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு, எல்லோரையும் ஆகர்ஷிக்க கூடியதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய கண்ணு. அப்பேற்பட்ட திருக்கண்களை உடையனை புண்டரீகாட்சனை பயிலவினைய இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயில இனிய தொழுவதற்கு இனிமையாக இருந்திருக்கிற இப்படி வடிவழகோடையும் கண்ணழகையோடையும் துளிக்குடு ஒரு தேஜஸோட ஒரு குறையும் இல்லாமல் இருந்திருக்கிற அப்பேற்பட்ட எம்பெருமானை பயில்வதற்கு இனியதாக இருந்திருக்கார், அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருந்திருக்கார். இதர விஷயங்கள்லாம் மீதி விஷயங்கள்லாம் இது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கலையே நினைச்சிட்டு இருப்போம். அந்த கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவ்வளவுதானா, இது என்ன பெரிய பிரமாதம், இது வேணாம் போன்ட்டு போயிடுறவங்களா இருந்துருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லை எம்பெருமான் விஷயத்துல. அந்த அனுபவத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டுவான்னாக்க போன வருஷம் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் சேவிக்காச்சு ரங்கநாதனை சேவிக்காச்சு இந்த வருஷம் சேவிக்கணும்னா பரவாயில்ல போட்டோம் போக ஜென்மால ஏதோ ஒரு வாட்டி சேவிக்காச்சு போறோம் அந்த பரம்பர வாசல்ல போயிட்டு வந்தாச்சுன்னு யாரும் நினைக்க மாட்டா. ஒரு வாட்டி போய் சேவிச்சுட்டு வந்தாள்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் போய் அந்த பெருமாளை சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கணும் இது மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாவா. பயில வினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பார்க்கடல் சேர்ந்த பரமன் திருப்பார்க்கடல்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவன் சாட்சா பரதேவத்தை தான். எதுக்காக எழுந்துள்ள இருக்க, நமக்கு அனுகிரகம் புரிவதற்காக எழுந்துள்ள இருந்திருக்கார் அவர். அந்த திருப்பார்க்கடல்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை அவனை பரமனை அவன் ஏன் பரமனாக ஆறான் அப்படின்னா பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டோடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாள நம்பி என்று பெரியாழ்வார் சொல்லுகின்றார். அங்கு எழுந்துருள் இருந்து படக ஓட ஒட்டி வெறும போயிட்டு வெறும தர்மிக்கு தான் அங்கு இருந்துருக்கு. அவர் எழுந்துருள் இருக்கிறதெல்லாம் எங்க தெரியுமா, சத்துக்களுடைய மனசுல எழுந்துருள் இருந்துருக்கு. என் மனக்கடலில் அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல எம்பெருமான் எழுந்துருள் இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். சந்தனம் சீதளம் மண்ணி சந்தனாகதி சந்திரமா சந்திர சந்தனையோர் மத்தியே சீதளம் கி சதாம் மனஹா என்பதாக சொல்லுகிறார். எல்லாரும் லோகத்துல நினைச்சிருக்க சந்தனம் ரொம்ப குளிர்ச்சியானது என்பதாக, சந்திரமாக என்பது சந்திரனுடைய காந்தி, சந்திரனுடைய காந்தி இருக்கு பாருங்கோ சந்தனத்தை காட்டில இன்னும் குளிர்ச்சியானது. இந்த சந்திரன் சந்தனம் இவை ரெண்ட காட்டிலும் மிகவும் குளிர்ந்ததாக இருந்துருக்கிறது எதுன்னா சத்துக்களுடைய மனசான். ஆகையால அந்த சத்துக்களுடைய மனசுல எம்பெருமான் எப்பவும் எழுந்துருள் இருந்திருக்கார், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆகையால பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டி அப்பேற்பட்ட எம்பெருமானை பங்கய கண்ணனை பயிலும் சுடரளி மூர்த்தியை பயிலும் திருவுடையார் அவரை அனுபவிக்கும் அவரை வணங்கும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிற பயிலும் திரு அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவராக பிரயோஜனாந்தரங்கள் இல்லாதபடி அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம்னு நினைச்சிருந்து கைங்கரியம் பண்றவளாக இருந்திருக்கிற யார் இருந்திருக்காளோ எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்புடையதோறும் எம்மையாளும் பரமரே. ஒவ்வொரு பிறப்புலையும்
நமக்கு இருக்கா இல்லையான்றது அடுத்த விஷயம். இப்படி இருந்ததுன்னா கூட ஒவ்வொரு அவகாசம் தோறும் எனக்கு பரமராக இருந்திருக்கவர், எனக்கு பரதத்துவமாக இருந்திருக்கவர், நான் கைங்கரியம் பண்ண வேண்டியவராக இருந்திருக்கிறவர் அந்த பாகவதர்கள் தான் என்பதாக சொல்லுகின்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க ராமர் எழுந்தருளிருந்த ராமர் சத்தியவாதிக்கு ராமஹ, அந்த சத்தியவாதி தகரதருடி தனக்கு தான் சத்தியவாதியா இருக்கிறது காட்டிலும் அப்பா சத்தியவாதியாக இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆகையால தசரத சக்கரவர்த்தி வார்த்தை பொய்யாக கூடாதுன்ட்டு அவர் காட்டுக்கு போனார். இது சாமான்யமான பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். உடனே ஆனா அடுத்தது லக்ஷ்மணர் என்ன பண்ற, லக்ஷ்மணருக்கு ஒரு சொல் அவர் லக்ஷ்மணோ லட்சுமி சம்பந்தான யாவன்னு கரணோ பிராத்து, அதாவது லக்ஷ்மணர் சொல்லச்சு அவர் எப்ப சொல்றாரு லக்ஷ்மணோ லட்சுமி சம்பந்தான்னாக்க காட்டுக்கு வரைக்கே அவரை பார்த்து லட்சுமி சம்பந்தான்னு சொல்றாரு. லக்ஷ்மணத்தோட கூட இருந்திருக்காருன்னா ஏன்னா எல்லாத்தையும் விட்டு அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு கைங்கரிய ஸ்ரீ, எம்பெருமானோட வரக்கூடிய ஒரு கைங்கரிய ஸ்ரீன்றது இருக்கிறதுனால அவருக்கு வந்து. பரதாழ்வானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க பரதாழ்வானை பார்த்து கேட்கிறாராம், இப்படி அந்த அதாவது அங்கேருந்து வரையர் மாமாவனுடைய தேசத்திலேருந்து வரையர் இங்க வந்த தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகத்துக்கு போன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு ராமர் காட்டுக்கு போனதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அப்போ முனிவர்கள்லாம் பார்த்து அவரை பார்த்து கேட்கிறாராம், என்னப்பா எத்தனை நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுருப்ப, ஏதோ ஆயிடுச்சு போனது போச்சு, இனிமே நீ பாட்டுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது தானே இது கேட்கிற. அதுக்கு பரதாழ்வான் சொல்ற, யாவன்ன சரணோ பிராதுகோ பிரார்த்தியோ வெஞ்சனான்விதோ சிரசா தாரயிஷ்யாமி சங்கரேக பத்மரேக இப்படி தேர் ரேக, இப்படி எத்தனையோ சிறந்த ராஜ லக்ஷணத்தை உடைத்தான ரேகைகளை உடைய திருவடியை உடைத்தான ராமனுடைய திருவடிகளை என்னைக்கு நான் தலையில தரிக்க போறேனோ அன்னை வரைக்கும் எனக்கு மனசு நிம்மதி கிடையாது. ஆகையால ராமனை பார்த்தாதான் எனக்கு மனசு நிம்மதின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பாகவத, அதாவது அவர் எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல பக்தி உடையவர். இவா எல்லார காட்டிலும் சிறந்தவர் சத்ருக்னா, சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, அவருக்கு யாருமே எதிரியே இல்லாதவராம். அதே மாதிரி அனகா குற்றமில்லாதவர் என்பதாக சொல்லுவார். ஏன், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதாழ்வான் தான். அந்த பயிலும் சுடரில் பயிலும் திருவுடையவராக இருந்திருக்கிற அந்த பரதாழ்வான் இருக்கிற அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்று நினைக்கிறதாக இருந்திருக்கவ அவள்லாம் தான் உத்தமமானவாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நாம எல்லாரும் கிருஷ்ணனை நாம அனுபவிக்க வேண்டியவா, அப்படி கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டியவாளுக்கு போய் அவ எல்லாரும் வாசல்ல வந்திருக்கச்சே இந்த பாகவதெல்லாம் வந்திருக்கச்சு, நீ இன்னும் உள்ள பொறுத்துட்டு தூங்கிட்டு இருக்கலாமாமா, கொஞ்சம் ஏந்திர அப்படின்னு இவா எழுப்புறாளாம். அப்போ உள்ளேந்து அவ கேக்குறாளாம், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப வாஸ்தவம் தான், ஆனா அதுக்கோசரம் ராத்திரி பகல் எல்லாம் ஒரு காலம்லாம் இருக்கு, அந்த மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்குங்கோ, கண்ணனையே நினைச்சிட்டு இருக்குங்கோ, ஆனால் உங்களுக்கு அந்த கைக்கரிய இருக்கு, பயிலும் திரு இருக்கு, எல்லாம் வாஸ்தவம், அவேளையில போய் ஒரு காரியம் பண்ணக்கூடாதுமா, அதுக்கு உண்டான காலத்துல தானே நாம பண்ணணும். ஆகையால இப்படி போய் அவேளையில வந்து எழுப்புறங்களே அப்படின்னு அவ சொல்ற மாதிரி நினைச்சுண்டு அப்ப எழுந்ததுக்கு இது காரியமா, காலம் வந்துடுத்து, எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்துடுத்துன்றத உணர்த்தக்கூடிய சில அடையாளங்களை நான் சொல்றேன், இது கேட்டுக்கோமா எந்திரமா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ சொல்றார் என்ன அடையாளம் என்ன இருந்துருக்கு அப்படின்னா, சீசு கீசு என்று எங்கும் ஆனைத்தாத்தன் கலந்து பேசின பேச்சரவங் கேட்டிலையோ, சீக்கிரம் ஒரு சப்தம் கேட்கறது. இந்த சப்தம் யார் ஏற்படுத்துறா, எது ஏற்படுத்துறது தெரியுமா, ஆனைச்சாத்தன்னு ஒரு பட்சி வலியன்னு சொல்லுவா அந்த பட்சிய, அது செம்போத்து பட்சின்னு சொல்லி கேரளால இருக்கிறவா மலையாள தேசத்துல இருக்கிறவா சொல்லிக்கிறவா, அந்த பட்சி இருந்துருக்கு பாருங்க அது கீச்சு கீச்சுன்னு சப்திக்கிறது. ஆகையால ஏன்றிருக்கோங்கோ என்ன, அதுக்கு உள்ளேந்து அவ சொல்றாளாம், ஒரே ஒரு ஆணைச்சாத்தன் பட்சி
சப்திக்கிறத வச்சு இப்போ சூரியோதயம் ஆப்போறது நம்ம எந்திரிக்கிற காலம் வந்துடுத்து அந்த மாதிரி நாம என்னன்னு நீ சொல்றியே அது எப்படிமா அப்படின்னா இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளு ஆனைத்தாத்தன் எங்கும் பேசின பேச்சரவும் கேட்டிலையோ கீச்சு கீச்சுன்னு எல்லா பக்கத்துலயும் ஆனைச்சாத்தன் பற்றி சப்திக்கிறது அது நாலா பக்கத்துலயும் சப்திக்கிறத பாக்கச்சே அது தெரியலையா அப்படின்னு கேட்டானா அது கேட்ட உடனே அதுக்கு சொன்னா எங்கும் ஒரு பட்சி பேசல இல்ல இல்ல அது வந்து நீங்க வர கும்பலா சேர்ந்துட்டு இந்த கிருஷ்ணநாமாவை சொல்லிட்டு கைய போத்துட்டு கிருஷ்ணனுடைய திருநாமங்களை சொல்லி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு வரதுனால அதெல்லாம் பயந்துண்டு சப்திக்கிறதுகள் எல்லாம் ஏந்து போச்சு இது வெடி விழுந்ததுன்னாக்கா பட்சிகள் எல்லாம் பயந்துண்டு ஏந்து போற மாதிரி பட்டாசு வச்சுட்டா ஏந்து போற மாதிரி பறந்து ஓடி போற மாதிரி இதெல்லாம் பயந்துண்டு ஏதோ சப்திச்சுட்டு போறது இதை பார்த்து கார்த்தால வேலை சுவாபாவிகமா இயற்கையாக சொல்லக்கூடிய பட்சிகளுடைய சப்தம்னு எப்படி சொல்ல முடியும் இத போய் பொழுது விடிந்ததுக்கு அடையாளமாக எப்படி சொல்ல முடியும்னு உள்ள இருக்கவும் கேட்கிறாராம் அதுக்கு சொல்றாராம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ இந்த பட்சிகளுடைய பேச்சுல எத்தனையோ விதமான பேச்சு இருக்கு சப்தத்துல எத்தனையோ விதமான சப்தம் இருக்கு அதுல இப்ப கவனித்து பாரு இப்ப இருக்கிற சப்தம் எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டான் இது கலந்து பேசின பேச்சாக இருந்துருக்கான் இப்போ உள்ளும் சிலம்பினகான்லயும் பட்சிகளுடைய சப்தம் இருக்கு இப்ப இந்த கலந்து பேசின கீசு கீசுலயும் பட்சிகளுடைய சப்தம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உள்ளும் சிலம்பினகால தூங்கி ஏந்த உடனே சப்திக்கிற ஒரு சப்தம் அது பட்சிகளுடைய சப்தம் இங்க இருக்கிற சப்தம் என்னன்னு கேட்டா ராத்திரி மொத்தம் ஆண் வலியின் பற்றியும் பெண் வலியின் பற்றியும் ஒன்னா இருந்திருக்குது ராத்திரி மொத்தம் இனிமே சூரியோதயம் ஆக போறது சூரியோதயம் ஆகச்சே ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிய போறது அந்த பிரியறதுக்கு முன்ன அந்த விசிலேஷன் தாங்காமல் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிற பேச்சு இது அந்த பேச்சு இது அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதோட இல்லாத அந்த பிரியறதுக்கு முன்ன அதுகள் சொல்லிக்கிறதான் நான் இந்த பக்கம் போறேன் நீ இந்த பக்கம் போ ஒரு பக்கம் போ நம்மளுடைய குஞ்சு அதாவது குழந்தை பட்சி இந்த இடத்துல இருக்கிறதுனால நீ இத்தனை மணிக்கு வந்து அதுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கணும் நான் இத்தனை மணிக்கு வந்து ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனையோ பிளான் இருக்கு அந்த பிளான் மொத்தத்தையும் அது பண்ணிக்கிறதான் இந்த காலத்துல பண்ணிக்கலையா ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆபீஸ் போறவாளா இருந்தாள்னாக்கா குழந்தை இருந்ததுன்னாக்கா யாருக்கு கணவனுக்கு நாயகிச்சு போலான்னாக்கா சரி நான் நீ முன்ன பத்து போயிடு குழந்தைய நான் ஸ்கூல்ல கொண்டு விட்டு போறேன் நானு இல்ல கிரீச்சில் கொண்டு விட்டு போறேன்னு கணவன் சொல்றான் மனைவி அவ சீக்கிரம் வந்துருவான்னாக்கா நான் முன்ன வந்து இறங்கி நான் கிரீச்சில இருந்தோ ஸ்கூல்ல இருந்தோ நான் குழந்தைய ஆயிடுச்சு வந்துருக்கேன் நீங்க வரபோது வாங்கன்னு சொல்லி இவா எப்படி பிளான் பண்ணிக்கிறாளோ இது எல்லாம் பட்சிகள்லேருந்து கத்துன்றதுதான் வேற ஒன்றும் இல்லை புதுசா நாம ஒன்றும் பண்ணல அந்த காலத்திலேயே பட்சிகள்லாம் ஒன்னுக்கு ஒன்னும் பிளான் பண்ணிக்கிறது நான் முன்ன போறது போறதுன்னு இதை பத்தி போறோம் அந்த பிரிவு இருக்கு பாருங்க சாயங்காலம் வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஏற்படாத ஒரு விசிலேஷத்தை தாங்க முடியாமல் பேசுற பேச்சு இது ஒண்ணு சொல்றது அதுக்கு ஒண்ணு கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ இது ரெண்டும் பேசுகிற பேச்சு உனக்கு தெரியலையா வித்தியாசம் தெரியலையா நீ இப்படி தூங்கலையோ அப்படின்னா இப்படி எல்லாம் கூட பட்சிகள் எல்லாம் கூட பேசுமானா அப்படின்னா பட்சி சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருந்துருக்கு அந்த பட்சி சாஸ்திரத்துல அந்த பட்சிக்கு கடமை எதுன்னு சொன்னா காத்தால எழுந்திருக்கணும் காலை எழுந்திருக்குதல் காணாமலே புணர்தல் மாலை குளித்தல் மனை சேருதல் உற்றாரோடு உண்டல் உறவாடல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆறு குணங்கள் அந்த பட்சிகளுக்கு ஏற்பட்டது தனியாலாம் சாப்பிடாது இப்படி எல்லாம் இருந்துருக்கு அப்போ கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ கலந்து பேசுற பேச்சரவும் உனக்கு இன்னும் கேட்கலையா என்ன இது இப்படி எல்லாம் பட்சிகள் பேசுறதுன்னு சொல்ற அதோட ஒண்ணுக்கு ஒண்ணு விசிலேஷத்துக்கு முன்ன பேசுறது பிளான் பண்றது இப்படி எல்லாம் சொல்றிய இப்படி கூட ஒண்ணு இருக்கான்னு அப்படின்னு ஆஹா ராமாயணத்திலேயே சொல்லிருக்கு நானா எத்தையோ கற்பனை பண்ணி சொல்லி வரல அந்த ராமாயணத்திலேயே சொல்லிருக்கு அத நான் சொல்றேன் நானே கைகேயினுடைய தகப்பனார் அந்த கேகய மகாராஜா இருந்திருக்காரு அந்த கேகய மகாராஜா அவளுக்கு அந்த மகாராஜாவுக்கு பட்சிகளுடைய பாஷை எறும்புனுடைய பாஷை இந்த பாஷையெல்லாம் நல்லா தெரியுமா
ஒரு சமயம் ஆனா அவெல்லாம் அந்த பட்சிகள் என்ன பேசிக்கிறதோ அந்த பேசிக்கிற விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொல்லிட்டாங்கன்னா இவ தலை மண்டை உடஞ்சு போயிடும். அதே மாதிரி எறும்புகள் பேசிட்டுன்றதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேசுற பேச்சுக்கு இவாவானா அனுபவிக்கலாமே தவிர இப்படி ரெண்டு எறும்பும் இப்படி பேசின்றது அந்த மாதிரி சொல்லவே கூடாது. இது என்ன பேசுதுன்றத வெளியாருக்கு சொல்லக்கூடாது. ஒரு நாள் அந்த கேகே மகாராஜா ஏகாந்தத்துல மனைவியோட ஏகாந்தத்துல இருக்கிட்டு இப்படி பார்த்தார், அந்த மூலையில ஒரு ஜாரியா எறும்பு போயிருந்தான். அந்த எறும்பு போனதை பார்த்த உடனே அதுகள் ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ பேசிட்டு போச்சான். அந்த பேசிட்டு போனதை கேட்ட உடனே அது என்ன பேசிட்டோ தெரியல, இவருக்கு ஒரே ஒரு சிரிப்பு தாங்க முடியலையா, அதை பார்த்து சிரிச்சாரு. அங்க பக்கத்துல இருந்திருக்கா, அந்த பக்கத்துல இருந்த கைகையினுடைய அம்மா, அவ கேக்குறாளா, அப்ப என்னத்துக்கோசரம் இப்ப சிரிச்சுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்னத்துக்கோசரம் சிரிச்சுன்னா, இந்த எறும்பு ஏதோ பேசிட்டு போச்சு, அது கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு அகையில் நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ என்ன பேசிட்டு போச்சு அப்படி சிரிக்கிற மாதிரி, நான் எனக்கும் தான் அந்த ஜோக்கை சொல்ல, நானும் சேர்த்து ரெண்டு பேருமா சந்தோஷமா சிரிக்கலாமே. ஐயோ அதை அனுபவிக்கிற மாதிரி இல்ல, என்ன நான் மாத்திரம்தான் அதை தெரிஞ்சுக்கலாம், நான் உனக்கு சொன்னேன்னா என் தலை போயிடும் அப்படின்னா, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்கலாம். இது கை கை தான் ராட்சசியா இருந்தான்னு சொன்னான்னு இல்ல, இப்படி ஒரு கல்லெண்ணத்தோட கல்லெஞ்சோட இருந்தாங்கன்னா அவளுடைய பரம்பரையே இப்படி போல் இருக்கு. புருஷாலெல்லாம் ரொம்ப மிருதுவா இருந்திருக்கா, ஸ்திரீகள் எல்லாம் இப்படி ஒரு கல் நெஞ்சோட இருந்துருக்கா போல இருக்கு. இப்படி பட்சிகளுக்கும் ஒரு பாஷை இருந்துருக்கு. இதுகள் கலந்து பேசின பேச்சரவன் பேச்சிலையோ, அவர்கள்லாம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு உள்ள படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டே இருந்துட்டு அவ சொல்றாளாம், நம்ம தள்ள வீட்டை பார்த்தியா, நாம எப்பேற்பட்ட குடும்பத்துல பணக்கார குடும்பத்துல நாம பிறந்திருக்கோம், நம்மளை எழுப்புறதுக்கு சுப்பிரபாதம் சொல்லி வந்தி சொல்லி எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா எழுப்ப வேண்டியது போக, இந்த பட்சிகள்லாம் சப்திக்கிறது இதை பார்த்துட்டு எழுந்துருன்னு சொல்லி சொல்றா பாரு, இது என்ன விதத்துல இது நியாயம்னு அவ யோசனை பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ அவ யோசனை பண்ணிட்டு அவ எழுந்திருக்காத இருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு கோபம் வருதான். பேய் பெண்ணே என்று சொல்லுகிறாளாம். பேய் பெண்ணே அப்படின்னு சொன்ன, நீ பாகவத் சம்ஸ்லேஷத்தை காட்டிலும் பாகவத சம்ஸ்லேஷன்றது மிகச்சிறந்ததாக இருந்துருக்கு. உன்னுடைய மாளிகையினுடைய வாசல்ல எத்தான பாகவதர்கள்லாம் வந்திருந்துருக்கா, இப்படி பாகவதாலாம் வந்திருக்கச்சு நீ இன்னும் பட்டுன் இருக்கு அப்படின்னு சொன்னவனா, இதுக்கு காரணம் நீ இயற்கையா தொங்கல, உங்களோட உன்னிடத்துல ஒரு பிசாசினுடைய ஆவேசம் வந்துருக்கு. ஏன்னா பிசாச்சு ராட்சசாலி வெள்ளம் தான் பிம்மாலவெள்ள தூங்குவாளாம். அந்த சாத்திகமான குணம் இருந்துருக்கவா அந்த பிராம முகூர்த்தத்துல எல்லாரும் எழுந்துருவாளாம். இந்த தாமச குணம் இருக்கிறவாள்லாம் தான் பாதராத்திரி வரைக்கும் மூச்சுட்டு இருப்பா, அந்த வெடியற் காலையில தூங்குறது 8 மணிக்கு எழுதுறது, சூரியோதயம் 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறதுன்னு பண்றதெல்லாம் தாமத குணத்தை உடையதான். ராட்சசிகள்லாம் அசோக குணத்துல சீதா பிராட்டியை மிரட்டிட்டு அப்புறம் பொறுத்துட்டு தூங்கி போட்டுத்தாடலாம் மொத்த பேரும். இப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு, ராமாயணத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நீயும் இப்ப போய் தூங்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து பேய் பெண்ணுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழியே இல்லை, பொழுது விடுஞ்சிருத்தன்னு சொல்லி சொன்னானா. இதுக்கு சொல்லச்சே அவ சொன்னாலாம், பாஸ்தவம் யார் பேய் பெண்ணுன்றத இப்ப யோசனை பண்ணி பாரு, நிசாச்சராளுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம், பிம்மாலதான் தூங்குறதுன்னா. எனக்கு பிம்மாலா எடுத்து தூங்குறோன்னு சொல்றத காட்டலாம், ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாத நீ பிம்மாலே நினைச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க தான் நிஜமாவே பேய் பெண்கள். என்ன போய் பேய் பெண்ணுன்னு நீ சொல்றீங்க அப்படின்னு இது உள்ள இருக்கோ கேக்குறாளாம். கட்டாயம் நாங்கள்லாம் அப்படி இல்லை, பொழுது விடிஞ்சு போயிட்டு ஆகையில தான் உன்னை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அதுக்கு எப்படி தெரியுறது அப்படின்னு, இந்த வாரு இந்த பட்சிகள்லாம் சொல்லிட்டு சொல்லாத, அந்த பட்சிகள்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா அது பட்சிகளை பார்த்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவறு காலை எழுந்திருந்து கையை கொருவிக்கணுங்கள், மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ என்று சொல்ற, அருகால் வரிவண்டுகள் 1000 நாமம் சொல்லி சிறுகாலை பாடும்னு வண்டுகள்லாம் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லின்றிருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியலையா? நிர்விசங்க பவதங்க தரிசனி கேட்டரி கக மிருகன் பசுநதி நன்பமானயதே. சுந்தரபாகத்துவத்துல சொல்ற
நிர்விசங்க பவதங்க தரிசனி கேசரி கடமிருகான் பசு நபி நாம எல்லாம் எம்பெருமானம் முழுசா சேவிக்க முடியாது. என்னக்கா அந்த திருவாபரணங்கள் எல்லாம் மறைச்சிருக்கோம், இல்ல ஆடை எல்லாம் சுமத்திருக்கோம், கவசம் சாத்திருப்பார், அப்படி எல்லாம் சாத்திருப்பார். ஆனா பெருமாளை வந்து முழுசா எல்லா பிரகாரத்திலயும் சேவிக்க கூடியதாக இருந்துருக்கிறது யாருன்னா பட்சிகளும் பிராணிகளும் பசுக்களும் தான் எம்பெருமான பரிபூர்ணமா சேவிச்சிருக்கு. அப்பேற்பட்ட பசுக்களும் பிராணிகளும் கூட பட்சிகளும் கூட தொத்தொதப்பை பிரணய காணனஞ்சதாக தன்ய தன்யமிதி நன்மமானியத்தை அப்படின்னா உன்னுடைய திருவடி எம்பெருமானுடைய திருவடி பட்ட அந்த காட்டை அது பார்த்து இதை காட்டிலும் தன்யமானது வேற எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு அதுகள் கொண்டு சொல்லியிருக்கு. நீ இவ்வளவு படிச்சவளா இருந்துருக்க, இவ்வளவு தெரிஞ்சவளாக இருந்துருக்க, இப்ப நம்மளோட கிருஷ்ணன் சேர போறே, இத கூட தெரிஞ்சுக்காத நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு சன்னிவேசம், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போறது, நீ ஏந்து வராத பர்த்தன் இருக்கலாமா நீ என்ன சொல்லி கேட்கலாம். நான் சொல்லிட்டேன்னா நீ பாதராத்திரியில எழுப்பினா எப்படி வந்துருக்கிறதுன்னு கேட்கிறேன். அதுக்கு நான் உனக்கு நம்ம வழியிலேயே ஒரு அடையாளம் நான் சொல்றேன், அந்த அடையாளத்தை பார்த்தாவது நீ கொஞ்சம் வரணும் அப்படின்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியல் மத்தினால் ஓகப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து உங்க ஊர்லயே இப்ப ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி பா, அந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கோ. எல்லாரும் பெருமாள எழுந்துக்கானா, பெருமாள எழுந்து அவ எல்லாரும் எல்லாம் சாதாரணமா என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த நந்தகோகுலத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த தயிர் கடையறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது பெரிய உத்தியோகம் மாதிரி, இது இதுதான் அவளுடைய ஜீவனம் பற்றி. ஆகையால பெருமாள் எழுந்தாள்னாக்க ஏந்த உடனே தன்னைக்கு ஒரு வழக்கு ஏற்றி வச்சு அந்த எந்த இடத்துல தயிர் கடையிறாளோ அந்த தயிர் கடையிற இடத்துல கோலம் போட்டு அதுக்கு பிரமணன்னு சொல்லுவா, அந்த தயிர் பானை அண்ணண்ட போகாது இருக்கிறதுக்காக கீழே வெக்கலால பண்ணப்பட்ட ஒரு இடம், அது ஒரு பேஸ் மாதிரி, அது அது மேல அந்த தயிர் பானையை வச்சுட்டு அதுல வந்து அந்த மத்த உள்ள போட்டு கஷ்டப்பட்டு நல்லா கட்டி கட்டியா தோஞ்சிருக்கும். அந்த கட்டி கட்டியா தோஞ்சிருக்கிறதுனால அது உள்ள மத்த நுழையாதான், அந்த மத்த நுழையும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஒரு இடம் கட்டியிருக்கும், அந்த இடத்துல கயிறை கட்டி அதோட கூட சேர்த்து அப்புறமா கடையிறதுன்றது ஒண்ணு. இந்த தயிர் கடையிறதுன்றது இந்த காலத்துல பசங்களுக்கெல்லாம் அது எப்படின்றதே தெரியாது போயிட்டு, இது நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சு நாங்களும் கூட சேர்ந்து தயிர் கடைஞ்சிருக்கோம், அந்த தயிர் கடையச்சே இருந்ததுனாலதான் அந்த கஷ்டம் தெரியும், இதெல்லாம் விட்டு போயிடும் வெண்ணையே வராது எவ்வளவு நாய் கடையிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் சரி வேகமா கடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெண்ண நீத்து போயிடும், மோராகி போயிடும். அதுல இது இதுல எத்தனையோ சிரமங்கள்லாம் இருக்கு, எப்போ வெண்ணை வந்துருத்தா வெண்ணை வந்துருத்தான்னு அதை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கணும். இப்போ திருவாயிருபாடியில இருந்துட்டு இருக்கிற ஆட்சியர் எல்லாரும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாதனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓதப்படுத்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து. காசு அப்படின்றது இருக்கு பாருங்க, இந்த காசி காமணி மாதிரி ஒரு இது, அதாவது வரிசை வரிசையா இருக்கக்கூடியதான ஒரு ஆபரணம் காசுன்றது. பிறப்பு இது அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்பதாக சொல்லுகின்ற இந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலின்றது இதுலயே வளையம் வளையமா இருக்கக்கூடிய ஒரு ஆபரண விசேஷங்கள். அந்த ஆபரண விசேஷங்கள்லாம் சப்திக்கும்படியாக காசும் பிறப்பும் கலகலப்ப, அது கலகலன்னு ஒரு துவனியை ஏற்படுறதாம். அது துவனி ஏற்படுறது ஸ்ரீராப்தியே மதனம் பண்ற மாதிரி இருக்கு. அறவூறுகளாய் மலை தேய்க்கும் ஒலி என்பதாக சொல்லுகின்ற, அதாவது ஸ்ரீராப்தியில பார்த்தோம்னாக்க அந்த ஒரு பக்கம் மந்திர மலையை போட்டுதானே கிடையிற, அந்த மலை மலையை ஒண்ணுக்கு ஒண்ணு உறைஞ்சதுன்னாக்க எப்படி ஸ்ரீராப்தியில கேக்கிறதோ அந்த மாதிரி சப்தம் இங்க கேக்கிறதா. இது காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து, கலகலான்னு சொல்லச்சு கை பெயர்த்துன்னா முடியலையா, ரொம்ப ஆயாசமா இருந்துட்டு இருக்கான்,
கையெல்லாம் விட்டு போறதாம். அந்த விட்டு போகும்படியாக அப்படி இவா பண்றதுன்னா, இவா விட்டு கை விட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர கிருஷ்ணன் இல்லையா? கிருஷ்ணன் இருந்தாருனாக்க அந்த கிருஷ்ணனை பார்த்துண்டே கடைவா தயிர் கடைவா பார்த்துண்டே தயிர் கடைக்க இவாளுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஆவிர்பவத்வனிபிரதாபரணம் புரத்தாது அகுஞ்சிதைகரணம் நிபிரதான்யபாதம் பாதம் ததா நிமந்த முகரேண நிபத்ததாளம் நாதஸ்யநந்த பவனே நவநீத நாட்யம். யசோத பிராட்டி தயிர் கடையறாளாம். தயிர் கடையச்சே கிருஷ்ணன் எதிர வந்து நின்றுட்டாராம். எதிர நின்றுண்டு வெண்ணத்தா வெண்ணத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். யசோத உனக்காக தான்டாப்பா தயிர் கடையிறேன், தயிரை கடைஞ்சிதானாப்பா வெண்ணை கொடுக்க முடியும், அகையில தயிர் கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அனிபிருதாபரணம் புறத்தாது ஆக்குஞ்சி தைக்க தரணம் நிபிருதான்ய பாதம். ஒரு காலை இப்படி மடக்கி வச்சுட்டு ஒரு காலை வச்சுட்டு அந்த திருவாபரணங்கள்லாம் நிறைய சாத்தின் இருக்க கிருஷ்ணன் நிறைய போட்டுன்னு இருக்கு. அதுல போட்டுச்சே இவர் தயிர் கடையச்சே மத்த மேல கைய வச்சுக்கிறான். மத்த மேல கைய வச்சுட்டு இவர் அந்த மத்து ஆடத்துக்கெல்லாம் ஒரு சப்திக்கிறதுக்குன்ன மாதிரி இவர் இது பண்றாராம், நாட்டியம் ஆடுறாராம். அதுக்கு ஒரு தாளம் போட்டு தாளம் நந்த பவனே நவநீத நாட்டியம். நந்த பவனத்துல இது ஒரு நவநீத நாட்டியமாக இருந்துட்டு இருக்கான் இது கிருஷ்ணன். அதை பார்த்துட்டே அவ பண்றதுனால அந்த தயிர் கடையில சிரமமே தெரியலையாம். கிருஷ்ணன் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான். கிரகேஷு தத்னோ மதன பிரவருத்தம் இப்படி கண்ணன் அந்த வெண்ணைக்கு ஒருத்தரம் எதிர நிக்கிறே பெரிய பாத்திரத்துல வச்சு பானையில மண் பானையில வச்சு தயிர் கடையிறா. இப்படி தயிர் கடையச்சே யசோத பிராட்டி தயிர் கடையச்சே பிறன்னு கடையச்சே பார்த்தோம்னா அந்த தயிரினுடைய திவலகள்லாம் தரிக்கிறதாம். அந்த திவலகள்லாம் தரிக்கிறது கண்ணன் மேல போய் விழறதான். கண்ணன் மேல விழுந்ததுனாக்க கண்ணனுடைய பிராச்சீன அவஸ்தை அப்படின்னா முன்பிருந்த நிலைய தெரிவிக்கிறதாம். நிதரிசையாமாச நிஜாம் அவஸ்தம் பிராச்சீன் சுதாசீகர யோக சித்திரம் சித்திரம் அமிர்தமதனம் பண்ணச்சே அமிர்தம் கண்ணன் மேல தரிச்சது பாருங்கோ அந்த மாதிரி இருக்கான். இப்ப பார்த்தோமானாக்கா ஓஹோ அந்த கண்ணன் தான் இவர்னு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காளாம். அத்த அவ சொல்லச்செல்லாம் பெருமை பண்ண மாட்டான். எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லின்னு இருக்கிறவா. அவள்லாம் உறக்க எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லின்னு இருக்கான். அவளுடைய சப்தம்லாம் நீ கேட்கலையா என்று சொல்ற. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் போதப்படுத்த வாசனருங்குழல் ஆய்ச்சியர் வாசத்தோடு உடையது. அந்த வாசம் அதாவது ஆய்ச்சியர்களுடைய முடி இருக்கு பாருங்கோ அது வாசத்தோட இருந்துருக்கு என்று சொல்லக்கூடியது. அது கஷ்டப்பட்டு இவா கடையிறாளோ இல்லையோ கடையச்சு தலை அவுந்து போயிடுறது. தலை அவுந்து போனாக்க இதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்கோ அந்த மொமெண்டம் போயிடும். மறுபடியும் அந்த பழைய அளவுக்கு பண்றது கஷ்டமாயிடும். அது அப்படியே இருந்தா கூட அவ வந்து அந்த தயிரை கடைஞ்சுட்டே இருப்பா. இவா முடியிலேந்து வந்த வாசனை இருக்கு பாருங்க தலைமுடியிலேந்து வாசனை அது ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். வாசனருங்குழல் ஆட்சிய அங்க கண்ணன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா இந்த தயிரை எட்டி எட்டி பாக்கிறான். இந்த தயிர் மோராய் போடுறதாம். மோரா போனா பிடிக்காது கண்ணனுக்கு. ஒன்னும் தயிரா சாப்பிடணும் இல்ல வெண்ணையா சாப்பிடணும். இது தயிரை கடைஞ்சி இது மோரானாதான் வெண்ணெய் ஆகும்ன்றது அவருக்கு தெரியாது. இது பார்த்த உடனே மோரா இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கலையாம். ஆகையிலதான் அவர் சொல்றாராம். வாரார்வன முலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார்தயிறு கடைந்து வெண்ணெய் திரண்டதனை
வேறார் முதல்மையோட வாழ் வேறோர் கலத்திட்டு நாராறு உரியேற்றி நங்கமய வைத்ததனை போராறு வேர்க்கடன் மண்ணுட வாழ் பொந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று ஆறாறு தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுரட்டி உங்கிடந்த தானத்தே. சிறிய திருமுடல்ல கலியன் அப்படியே தயிர் கடையிற விஷயத்த அப்படியே சொல்லி கொடுக்குற. இப்ப வீடியோ எல்லாம் வேணே வேணாம், இதை சேவிச்சாலே போறோம். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு இவ்வளவு பெரிய பாத்திரமா, அந்த பெரிய பாத்திரத்துல அந்த மத்த வச்சிருக்கு, அந்த மத்த அளவுக்கு இவ்வளவு அளவுக்கு வச்சுட்டு அவ தயிர் கடையிறாளாம். ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய், இப்ப சாஞ்சிண்டா போய் தயிர் கடைவா, தயிர் கடையறதுக்கு அது எங்கேயோ ஒரு குச்சி அடிச்சு வச்சிருக்கோம், அந்த குச்சி அடிச்ச இடத்துல பக்கத்துல இருக்கும், இவ அனண்ட உட்காந்து தயிர் கடைஞ்சாள்னாக்கா இது ஒரு மணி அரை மணி கடைஞ்சாள்னாக்கா முதுகெல்லாம் விட்டு போறதான். இடை நோவ எத்தனையோர் போதுமாய், சீரார் தயிர் கடைந்து வெண்ணை திரண்டதனை. இதுக்கப்புறமா இவ்வளவு நாய் பண்ண பிற்பாடு வெண்ணை வந்துதான். அந்த வெண்ணைய வேறார் முதல் முடவாள் வேறோர் கலத்திட்டு அங்க கண்ணன் பத்தும் தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறான். வழக்கமா வைக்கிற தயிர் பாத்திரத்துல வச்சாக்க, வெண்ணெய் பாத்திரத்துல வச்சா இவர் எடுத்துட்டு வேண்டதுக்காக இது ஒரு தனியா வேற ஒரு பாத்திரத்தை பார்த்து அந்த பாத்திரத்துல வெண்ணையை போட்டு எடுத்து வச்சாலாம். நாராரூரி ஏற்றி நன்கமய வைத்ததனை போராறு வேர் கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம். கண்ணன் நிஜமாவே தூங்குறன்னா பாசாங்கு பண்ணிட்டு இருக்க தூங்குற மாதிரி, அவர் அங்கேருந்து போற வரைக்கும் தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டாராம். தூங்குற மாதிரி பாவனை பண்ண பிற்பாடு அண்ணன் பட்டு போயிட்டான். போன பிற்பாடு ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி ஏந்து தாராறு தடன்கோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி. அந்த பாத்திரம் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, அந்த வெண்ணையை அப்படி மேலோட எடுத்து சாப்பிட்டாக்கா சாப்பிடலாம் முடியும், அது இல்லையா? அந்த பேராத்திரம் இருக்கு, மொத்த வெண்ணையும் சாப்பிடணும்னு ஒரு ஆத்திரம். அதுக்காக கடைசி வரைக்கும் கைய உள்ள நீட்டி இந்த தோல் வரைக்கும் கை போற மாதிரி போயிட்டு பார்த்தோம்னா உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி. இது வரைக்கும் பரவாயில்ல, போனா போட்டா அவருக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்டு போறேன்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னாக்க இந்த வெண்ணெய் விற்பா, இந்த வெண்ணெய் விற்கச்சே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த எடை போடுறா பாருங்க, அது மரத்துல ஒரு ஸ்பூன் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, அதுல ஒரு பிட்டு கூட ஒரு துளி கூட அதிகமும் ஆகாது குறைச்சலும் ஆகாது, அந்த மாதிரி வெண்ணைய வழிப்பா. அப்படி துளி துளியா மேலிருந்தா வழித்து சாட்டமானாக்கா அது ஒரு சுவாரஸ்யம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இவர் கண்ணன் ஆத்திரம் பிடிச்சிட்டு கை மொத்தம் உள்ள விட்டு மொத்தத்தையும் வெண்ணையை சாட்டையறான். இது சாப்பிட்டதுனால போல, அதனால மாத்திரம் இல்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு தயிர் இருக்கணும், வெண்ணெய் இருக்கணும், மோர் இருக்க கூடாதுன்னு சொல்ல மோரை ஆக்கி வேற இங்க வச்சிருக்காள், என்ன ஏமாத்தியா பண்றா இவள் பண்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அருகிருந்த மோரார் கூட முருட்டி முன்கிடந்த தானத்தை அந்த மோர் பாத்திரத்தை எட்டி ஒரு உதவி விட்டேறான். ஆ மொத்தம் ஒரே மோர், அந்த மோரை தொடக்கிறதுக்குள்ள ஒரே நாக்கம் விட்டாக்க நாக்கம் மாறிடும், இப்படி ஆகி போச்சு. ஏடாவிடம் கொண்டு போயிட்டாரான் கண்ணன். இப்படி இந்த கண்ணன் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியரும் மத்தினால் ஓசப்படுத்த அவர்களுடைய சப்தம் இருந்துருக்கு, அந்த சப்தம் கேட்கறத அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்றார். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், மத்தினால் ஓசப்படுத்த ராதா இருந்தாலாம் கிருஷ்ணன் இருந்தாலாம் ராதா புனாத் ஜகதச்சுத தத்த திருஷ்டி கிருஷ்ணோபி தோஹ நதியா மிருகபந்து தோஹ. அதாவது ரெண்டு விஷயம், ராதையனுடைய அம்மா என்ன பண்ணாலும் இது இவ்வளவு வயசாச்சு, நீ ஒன்னும் ஒரு காரியம் பண்ணாத இருந்துருக்கிய, நீ இன்னைக்கு தயிரெல்லாம் கடைஞ்சு வை அப்படின்னா
ராதையாத்துக்கு எதிர கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கிறான். கிருஷ்ணனை பார்த்துட்டே இருந்தாலும் நீ கடைஞ்சி தானே வைக்கணும் அப்படின்னா அந்த தயிர் பாத்திரத்தை எடுத்து வச்சா அதோட மாத்திரம் இல்ல மத்தும் வச்சுட்டா, ஆனா அதுல தயிரே குத்தவே இல்லை, வெறும் காலிப்பானை. அந்த காலிப்பானைன்ற ஞாபகமே இல்லாமல் எதிர இருக்கிற கண்ணனை பார்த்துட்டு குரு குருன்னு கடைஞ்சிட்டு இருக்காளாம் இவள். ஜெகத் ஆதாபுநாத் ஜெகத் அச்சுத தத்தர் திருஷ்டின்னு கண்ணனையே பார்த்துட்டு இருக்கவள் அவள். அவளும் அங்கேருந்து நந்தகோபர் சொன்னாரா, அப்பா நீ எத்தனை நாளைக்கு சின்ன பையனா விளையாடிட்டு இருப்ப, வயசாகி போச்சுப்பா, நீ வயசானதுக்கு நான் பெம்மால எந்தா பால்லாம் கறக்க வேணாமா, இன்னைக்கு எல்லாத்தையும் கறந்து வை அப்படின்னாராம். இவர் பாட்டுக்கு உட்காந்து ஆஹா அதுக்கு என்ன நான் பால் கறக்குறேன் அப்படின்னா, ராதையை பார்த்துட்டே பால் கறக்குறேன்ட்டு ஒரு மாட்டும் கீழே உட்காந்துட்டு பால் கறந்துட்டு இருக்கிறான். இது பாத்திரம் வச்சுருக்கே பால் கறக்குற மாதிரி இருந்துருக்கு, ராதையை பார்த்துட்டுருக்கே பால் ரொம்பவே இல்லை, பாலும் வரல ஒன்றும் வரல, பாத்திரம் ரொம்பவே இல்லை, அப்படியே இருக்கு. இது எத்தடா கறக்குறது அப்படின்னா எருது மாட்டும் கீழே உட்காந்துட்டு பால் கறக்குறான் இவர். ஆகையால இப்படி இருந்துருக்காருன்னு சமத்காரமா சொல்லுவார் கவி. விஷ்ணோபி தோகநதியம் தோகம். இப்படி இவெல்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இதுல சுவாரஸ்யமா. சுவாமி தேசி அதாவது கண்ணன் கேக்குறான், யசோத பிராட்டி பெண்ண கடையிறான், அங்க ஒரு மணிஸ்தம்பம், மணிஸ்தம்பம்னா நவரத்னத்தாலே ஆணி இருக்கிற ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தை கட்டின்ட்டு கண்ணன் அம்மா எனக்கு வெண்ணெய் கொடு எனக்கு வெண்ணெய் கொடுன்னா குழந்தைக்கு வெண்ணெய் கொடுக்கணும்ட்டு வெண்ணெய் எடுத்து கொடுக்குறாங்களாம். அந்த வெண்ணெய் எடுத்து கொடுத்தா அந்த ஸ்தம்பத்துல கண்ணனுடைய கை தெரியுது, எது நிஜம் கை எது அதுல பிரதிபலிக்கிற கையின்னு வித்தியாசம் தெரியலையாம். இதுல கொடுக்கறதா அதுல கொடுக்கிறதுன்னா அதுல போய் கொண்டு கொடுத்துட்டாலுன்னு உடனே கண்ணன் ஹஹஹான்னு சிரிக்கிற, ஏமாந்தையா அப்படின்னு சிரிக்கிறாராம். சரி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக நிர்ஜந்த மத்தியந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணி ஸ்தம்பகதம் மிருகாட்சி நிரீட்ச சாட்சாதிவ கிருஷ்ணமக்ரே திதாவிதேனே நவநீதமேகம். ஏகம் நவநீதம் திதாவிதாவிதேனே, ஒரே இத்தைய வெண்ணையே அப்படி ரெண்டா பிரிச்சு எது நிஜம் கண்ணனோ அந்த கண்ணன் எடுத்துக்கிட்டோம், எது நிஜம் கண்ண எது அதில் இருக்கிற பிரதிபலிக்கிற கண்ணன்னு தெரியலையா, அது எடுத்துக்கிட்டோம்னு அவ பண்ணி கொடுக்குறாளாம். இப்படிப்பட்டதான ஒரு விஷயம், இப்படி உங்க ஊர்ல ஒன்ன சேர்ந்தவாளா இருந்துட்டு இருக்கவா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. கெண்டயன்கள் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர்கடைய கண்டொல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து பூக்கு வந்தவர் பூங்குழல் தாந்துலாவ வாழ்முகம் வேப்ப செவ்வாய் துடிப்ப தந்தையர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. அவளே மாத்திரம் கடையறதுன்றது இல்ல, யாரோ ஒத்தி கடைஞ்சுட்டே இருந்தாலும் நீ ஏந்திர நான் கடையிறேன் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி தெரிச்சு அடிச்சுட்டு வண்ட பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப. கண்ணனுடைய குழக்கற்றெல்லாம் தாழ்ந்து உலாவதும் நாக்கு துடிக்கிறதும் முகத்துல வேத்து வேத்து கொட்டுறதும் என்ன, அது தயிர் கடைஞ்சா அவ்வளவு ஆயாசகரமான காரியம். தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறி வண்ணானே. இப்படி தயிர் கடையிற விஷயத்த பார்த்து இந்த சப்தமும் நீ கேட்டுட்டு இருக்கு, நீ ஏன் வரல, நீ இன்னும் ஏந்திருக்காத இருக்கையே, இது சுவாரஸ்யம் இல்ல, தப்புமா, நீ ஏந்திருமா அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்போ வாசனருங்குழல் ஆட்சி அரும் மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவங்கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. இவாளுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய நினைவு தான், இவாளுடைய சப்தம் அது. அவ அந்த ஊர்ல ஒரு காலத்துல மாத்திரம் பின்மால மாத்திரம்தான் தயிர் கிடையாதுன்றது கிடையாது, அந்த ஐஸ்வர்ய சமிருத்தி கோகுலுடைய சமிருத்தினால எப்ப பார்த்தாலும் தயிர் கிடைய வேண்டியதாக இருக்கு. முப்போதும் கடந்த வேண்டிய வண்ணை என்பதாக சொல்லின்றிருக்கு. இத போய் ஒரு அடையாளமா சொல்றதா ஒரு விஷயம். இவெல்லாம் எப்பவுமே தயிர் கடையத்தேதான் சப்திக்கிறான்னு அர்த்தம் இல்ல, எப்பப்பான பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை எதை பார்த்தாலும் கண்ணனையேதான் சொல்லிட்டு இருக்கலாம். தயிர் கடைஞ்சிட்டு கார்த்தால அந்த தயிரையும் வெண்ணையும் மோரையும் விக்கிறதுக்கு போவானா, இந்த நெய் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் விக்கிறதுக்கு வாசல்ல போகச்சே
தயிர் வேணுமோ, தயிர் மோர் வேணுமோ, மோர் நெய் வேணுமோ, நெய் யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு போக விக்கிறதுக்கு போக அவள்லாம் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறதால அவ இப்படி சொல்லுவானா, விக்ரீது காமாக்கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோசது கோவிந்த தாமோதர மாதவேதி. தயிர் வேணுமோ தயிர் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில கோவிந்தன் வேணுமோ கோவிந்தன், தாமோதரன் வேணுமோ தாமோதரன், மாதவன் வேணுமோ மாதவன் இப்படி சொல்லுவாளாம். இது தயிர் வெண்ணெய்லாம் இவர் கோவிந்தன் தாமோதரன் மாதவன் நினைச்சிட்டு இருக்கவளா இருந்துட்டு இருக்கா இந்த சப்தத்தை. அயல அவ சப்திக்கிற ஒரு சப்தத்தை பார்த்து இப்ப நாயாய் போச்சுன்னு நினைச்சுக்கிறதுலாம் ஒன்னும் சரியில்லை. ஆகையால நான் இப்ப நான் ஏந்திருக்க முடியாதுன்னு உள்ள படுத்துட்டு இருக்காளாம். ஓ அப்ப பார்த்து தைரரவன் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே இடத்தியோ. மா நேற்று ராத்திரி என்ன சொன்னமா நீ, எங்களை எல்லாம் லீட் பண்ணிட்டு போறேன்னு சொன்னியம்மா, நீ நாயக பெண் பிள்ளாய் சத்தனாய் முன்ன கை பெண்ணேன்னு சொன்ன, இப்ப நாயக பெண் பிள்ளாய் கெஞ்சினா மிஞ்சிருது மிஞ்சினா கெஞ்சிருதுன்னு சொல்லிட்டு இவ இன்னும் ஏந்து வராததுனால இவ ஐஸ்வர்ய சிறக்குனால இவ படுத்திருக்காளோன்னு நினைச்சுட்டு அவளை பார்த்து சொல்றாளாம், நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொன்ன, எங்களையெல்லாம் லீட் பண்ண வேண்டியவளாக இருந்துருக்கியே நீ தோங்குறத வச்சுட்டுமாமா அப்படின்னா, எப்படி பாகவதாலாம் எப்படி இருக்கணும்மா, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் தன்னைக்கு அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அடியேன்ற சப்தம் இருக்கு பாருங்கோ, இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஏற்பட்டது. இத்த நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவையின்னு சீவை குண்டத்துல இருக்கிறவாள் கூட அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசம் கொடுத்த தாசம் அதைதான் விரும்புவாளாம். அந்த அடியார்க்கு அடியவனாக இருக்கும் தன்மையையே விரும்புவான்னு இருக்கச்சே, நீ வந்து எங்களை எல்லாம் அழைச்சும் போக வேண்டி இருக்கச்சே, நீ இன்னும் வாய்மூண்டு இருக்கலாமாம்மா அப்படின்னா, இதெல்லாம் வேணாமா என்ன வேற எதனா அடையாளம் இருந்தா சொல்லுன்னா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை தெரியும், கண்ணனுடைய பெருமைய சொல்றாளாம். இங்க நமக்கு வந்திருக்கிற கண்ணன் யாரு, சாட்சாத் நாராயணன் தான். நாரணன் முழு வேடுலகுக்கும் நாகன் வேதமயன் காரணங் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை, எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கவன் அவன். சீரணங்கமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று வாரணத்தை மறுப்புசித்த விரான் என் மாதவனே. வாரணத்தை யானைக்கு அருள் புரிந்த எம்பெருமான் சாட்சாத் நாராயணன் தன்னுடைய வாத்சல்யத்தை வெளிப்படுத்த வருவார். நமக்காக சீவை குண்டத்தை விட்டுட்டு இங்க கிருஷ்ணனாக நம்மளோட ஒரு சம்சலேஷத்துக்காக அவன் வந்திருக்கிறான். நாராயணன் மூர்த்தி, மூர்த்தி அப்படின்னா அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்ற. என்ன நாராயணன்னா அந்தரியாமியாக இருந்திருக்கிறோம் நாராயணன், அது எத்தனை பேர் நமக்கு அந்தரியாமியாக நம்ம மனசுல வெம்பெருமான் இருந்துருக்காரு எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கா, அப்படின்லாம் இல்லாத அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்க மாதிரி திவ்ய மங்கள விக்கிரகத்தோட இருந்துருக்க அந்த மூர்த்தியில நியூனாத்தி இருக்கும். ஒருத்தர் ஏற்றத்தாழ்வெல்லாம் பாக்குறதே கிடையாது, எல்லாருக்கும் சேவை காக்கிறவராக சாதிக்கிறவராக இருந்திருக்கிறார். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன் ஆசிரித்தாளுடைய விரோதி யார் இருக்காளோ அவளை போக்கடிக்கிறவனாக இருந்திருக்கவன். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய். ஓ நாராயணா மணிவண்ணா, அப்ப நீ வா, எனக்கு உண்டான ஒரு தாபத்தை சமத்தை நீதான் போக்கடிக்கணும்னு கேட்ட உடனே ஓடி வரவர் அழகுலைய ஓடி வரவர் பெருமாள். அந்த பெருமாள் அவரை பார்த்து சொல்ற, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன்ற ஒரு திருநாமம் இருக்கு பாருங்கோ, அது ஆச்சரியமான திருநாமம். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவாம் தவாங்கே சம்பவத்து தஸ்மாத் கேசவனாமவான். இது சொல்ற வார்த்தை யார் சொல்ற வார்த்தை, ருத்ரன் சொல்ற வார்த்தை, சிவபெருமான் சொல்ற வார்த்தை. கைதி பிரம்மணோ நாம கஹான்னு பிரம்மாவுக்கு பேரு, ஈசோகம் சர்வதேகி நாம்
எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆவாம் தவாங்கே சம்பவத்தோ, நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய உடம்புல இருந்து பிறந்தவர்களாக இருக்கு. அப்படின்னால தஸ்மாத் கேசவ நாமவான், உனக்கு கேசவன் பேர் வந்தது. அப்படின்னா கேசவன்றதுக்கு அழகிய கூந்தலை உடையவன் என்று ஒரு அர்த்தம். கேசின்ற ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரனை கொன்றவன் அப்படின்னு அர்த்தம். அந்த கேசின்றவன் என்ன பண்ணான், யத்னேஷு சர்வேஷ்வபி நவகேசி கேசீச போஜேசி துரிஷ்ட பந்து ம் சிந்துஜா வாப்பியா இதிவ மத்வா சம்ப்ராப்தவன் சிந்துஜவாதி ரூபா. அந்த கேசியன்ற ராட்சசன் ஒரு குதிரை ஒரு உருவில் வந்திருக்கானா. இந்த சிந்துஜவாதி ரூபா, சிந்துஜவாதி சிந்து நாட்டு குதிரைன்றது மிகச்சிறந்த குதிரை. அந்த ரூபத்துல வந்து ஒன்ன கஷ்டப்படுத்தணும், ஒன்ன துவம்சம் பண்ணணும்னு, கண்ணனை துவம்சம் பண்ணணும்ட்டு வந்திருக்கான். உபமான விபாத்மான ஸ்வயம் பிரதிமானோபி சமே சமத்சரம் அவலோப விபாத்த விக்கிரகம் துத்பாத்தமிவ த்ருதோர் த்ருதோதிதம் என்பதாக. அவனுக்கு கேடு காலம் வந்துருக்கு, கெட்ட காலம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, தன்னுடைய நிழலை பார்த்தே கூட பொறாம போடுவாளாம். அந்த மாதிரி இவனுக்கு அகங்காரமே உருவெடுத்து வந்திருக்கான். தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி யாரும் இல்லை, தன்னை ஜெயிக்கிறவா யாரும் கிடையாதுன்ற ஒரு அகங்காரத்தோடு வந்திருக்கிறதுனால இவனுக்கு அழிவுக்கு காலம் வந்துடுத்துன்னு சித்தமாயிருப்பான். அப்போ அந்த கேசியனுடைய வாயுள்ள இப்படி கையை விட்டேறான். அந்த கையை விட்டு ரம்பத்தால அரைக்கிற மாதிரி அப்படி ரெண்டா அப்படி பிரிச்சு போட்டேறான் அவர். அப்போ கேசவனை பாடவும், அப்ப பெரிய ஆபத்து நீங்கி கேசவனை ஜெயிச்சுட்டே பெருமாள் கண்ணன் அப்படின்ற விஷயத்த சொல்றாளாம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி வாத்சல்யத்தையும் சௌசல்யத்தையும், வாத்சல்யத்தை சொல்றது நாராயணன் சொல்றது, சௌசல்யத்தை சொல்றது மூர்த்தின்ற சொல்றது, ஆசிரித விரோத நிரசனத்தை சொல்றது கேசவனைன்னு சொல்றது, இப்படி மூணையும் சொல்லி உடனே கெட்டுன்னு நீ ஏந்து வரவானாமா, நீ ஏந்து வராத இன்னும் நீ படுத்துன்னு இருக்கே. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படியும் நீ படுத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு கேக்குறான். நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த கேசவனை சொன்ன உடனே 14,000 ராட்சசர்களை அழிச்சுட்டு ராமபிரான் வரைச்சே என்ன சந்தோஷத்தோட மைதிலி அதாவது சீதாட்டி கட்டிந்தாளோ, அந்த மாதிரி நீ ஏந்து கேசிவதம் பண்ணிட்டேரா கண்ணன், அந்த கண்ணனை நாம கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏந்து வரவானாமா. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இன்னும் நீ இப்படியே படுத்துட்டு இருக்கலாமா அப்படின்னா, இதுல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற, மஹித மகாமிருத துர்சன தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரௌரணம். முதல்ல சொல்றார் அசகாய சூர அனபாய சாகசான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இத சொல்லி சொல்றார். மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரண, அந்த தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ண வைதேகி பர்த்தாரம் பரிஹஸ்வஜன் வால்மீகி பகவான் சொல்ற, அந்த கரதூஷண வதம் பண்ணிட்டு வரச்சே ராமர் உடம்பெல்லாம் அப்படியே ரத்தமா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா ஒத்தரா ரெண்டு பேரா, 16,000 பேரோட கூட துவம்சம் பண்ணி சண்டை போட்டு வந்திருக்கு. அர்த்தாதிக முகூர்த்தேன ஏகேன பதாதி நாம், அதாவது வெறும் அவர் என்ன ரதத்து மேல இருந்துட்டு இருக்காரா, யானை மேல இருந்துட்டு இருக்காரா, குதிரை மேல இருந்துட்டு இருக்காரா, எதுவும் மேலும் இல்ல, வெறும் நடந்து காலால போயிருக்கிறவர். அர்த்தாதிக முகூர்த்தேன ஒன்னே கால் நாழியில, ஒன்றரை நாழியில மொத்தம் அவர் வந்து ஒரு இத்தனை பேரையும் அழிச்சிருக்கார். அப்படி கரதூஷண வதம் பண்ணிட்டு வர ராமனை பிராட்டி கட்டி தழுவினாலாம். அந்த கட்டி தழுவினது தபுஜயி மூர்த்தி விஜயி பூஜ்யமானோ மருகவே சாஸ்திரவே சாஸ்திரமும் வீரகா லக்ஷ்மணே நாபி பூஜிதா தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மருகீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிசசுஜ முதா பரமயா யுக்தா திருஷ்டா ரக்ஷோகணான் கதானி ராமன் செய்வாவியதம் திருஷ்டா சுதோஷ கணகாத்மகா.
இத்தனை பேருடைய வதத்தையும் ராவணனுக்கு ஒன்றும் ஆகாத நல்லபடியா திரும்பி வந்ததையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாள் என்பதான் சொல்ற. இந்த இடத்துல வியாக்கியானம் மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவரண. ராவனுடைய பராக்கிரம விஷயத்துல ஒரு ராமனுக்கு ஒரு விரணம் இருந்துதான், மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துதான். அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காக மைதிலி இப்போ தட்டிண்டா அப்படின்னா, ராமர் காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை, தசரத சக்கரவர்த்தின் சொல்லிட்டு நான் காட்டுக்கு போறேன்னு சொல்ற, சீதா பிராட்டின் சொல்ற நான் காட்டுக்கு போறோம்மா, காட்டுல போலீசிங்கெல்லாம் வரும், நீ இங்கே இருந்து கௌசல்யக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் சிசுஷ பண்ணிட்டு இருன்னு சொல்லி சொல்ற. ஓ கேக்கல, நீ எந்த இடத்துல போறியோ, நீதான் இருந்தா இருந்திருந்தாலும் அந்த காடு தான் எனக்கு அயோத்தி, நீ இல்லாத போயிட்டு எனக்கு அயோத்தியும் காடுதான் எனக்கு, ஆகையால நீ இருக்கிறதுக்கு தான் வரணும் அப்படின்னா, இல்ல ரொம்ப கஷ்டம்னு ரொம்ப சொன்னாலாம். இப்படி திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கிட்டே கடைசியில ஒரு பெரிய வார்த்தை சொன்னாலாம் சீதா பிராட்டி, எங்க அப்பா ஜனக மகாராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேயா, என்ன தப்பு, ஜனகர் தப்பே பண்ண மாட்டேரா, என்ன தப்பு பண்ணிட்டேரு அப்படின்னா, உன்னை பெரிய வீரன்னு நினைச்சிட்டு உன்னை கொடுத்துட்டு இப்பதான் தெரியறது ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு. ஒரு ஸ்திரீ பெண், அதாவது ஒரு ஸ்திரீ ஆண் உருவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கா ராமன்றது இப்பதான் எனக்கு தெரியறது, ஆகையால எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேனாலும் அடுத்த வார்த்தையே பேசலையாம். ராமனுக்கு அப்படியே மனசுல, தன்னை பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, அவருடைய வீரத்தை பத்தி சொன்ன உடனே இவருக்கு மனசு கஷ்டம், சரி வரணுமா வந்து சொல்லவா போலம்போ அப்படின்னு சொல்லிட்டேறான். அப்போ சொன்ன வார்த்தை இருந்துருக்க அது எவ்வளவு தப்புன்றத இப்ப புரிஞ்சின்றாலும், 14,000 பேரை இவர் ஒத்தர அசகா யசூர அனபா யசாகச திசத்த ரட்சசிர நலவன விலோலன மகாகலப, இதெல்லாம் சாமி தேசிகன் தான் இப்படி எல்லாம் அனுபவிக்க முடியும். 14,000 பேரை அழிச்ச ஒரு யானையா அப்படிப்பட்டவராக இருந்துருக்காராம். இப்படி இந்த பெருமாளை பார்த்த உடனே, அன்னைக்கு நான் சொன்னது தப்பு, உனக்கு ஏற்பட்ட விரணம் இருக்கு பாருங்கோ, இந்த விரணத்தை போக்கடிக்கிறதுக்காக நான் இப்ப தழுவிக்கிறேன்னு சொல்லி கட்டிக்கிறாளாம் சீதா பிராட்டி. அந்த மாதிரி நீ ஏந்து ஓடி வந்து கட்டிக்க வேண்டாமா, இன்னுமா நீ பக்கன் இருக்க. பின்ன நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி படுத்துட்டு இருக்கலாமா அப்படின்னா, இல்ல என்ன பண்ணலாம்னா, தேசமுடையாய் திறவேலோரெம்பாவை, உன்னுடைய தேஜஸ்னால எங்களெல்லாம் இது பண்ண வேண்டாமா, ஹெயிட் பண்ணி போன வேணாமா, நீ ஏந்திருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாளாம். சரி, இவ வராது இருக்கிறதுனால இந்த ஜன்னலால எட்டி பாக்குறாளாம். எட்டி பார்த்தா இது கேசவனை பாடவும்னு சொன்னா பாருங்கோ, கண்ணன் கேசியை வதம் பண்ணிட்டே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம் வந்துருச்சான். அந்த சந்தோஷத்தினால முகத்துல இருக்கிற ஒரு தேஜஸ்ஸை பார்த்தாளாம். அந்த தேஜஸ்ஸை பார்த்த உடனேதான், தேசமுடையாய் திறவேலோரெம்பாவாய், இந்த எம்பெருமானுடைய விஜயானுசந்தனத்தால வரக்கூடிய தேஜஸ், அந்த தேஜஸ்னால ஒரு தேஜஸ் எங்களையும் லீட் பண்ணிட்டு போய் நீ கதவை திறந்து வரணும், ஆகையால நீ திறந்து எங்களோட வந்து சேர்ந்துக்கணும்ன்றத எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்துல பரதேவதா பாரமார்த்தத்தை சொல்லப்படுகிறது. அந்த பரதேவதா பாரமார்த்தம்னு சொல்லிச்சு எம்பெருமானே பரதத்துவம்ன்றதையும், எம்பெருமானுடைய ஒரு சௌசல்யம் வாத்சல்யம் ஆசிரித ரட்சணம், இது எல்லாத்தையும் ஆசிரித விரோதி நிரசன பூர்வகமாக ஆசிரித ரட்சணத்தையும் சொல்லப்படுறதுனால இந்த பாசுரம் மிகச்சிறந்த பாசுரமாக ஆகும். இப்படி இந்த பாசுரத்தை நாமளும் அனுபவிக்கிறோம். சுத்தி பிரஜாக பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேத குரவே நமஹ.